எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் கூட்டு பிரார்த்தனையில முருகப்பெருமானிடத்துல நம்முடைய வழிபாடு இருக்க போறது. பொதுவாவே எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் இந்த தமிழ் கடவுள் அப்படிங்கிற ஒரு அழகான பெயர் முருகப்பெருமானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன்னா எல்லா தெய்வங்களை பற்றியும் நம்ம பார்க்கும் பொழுது தமிழ்ல பதிகங்கள் நிறைய இருக்கு. பெருமாள் எடுத்தா ஆழ்வார்கள் அத்தனை திவ்ய பிரபந்தாதிகள் பாடியிருக்கா. இந்த பக்கம் பரமேஸ்வரன் எடுத்தா அங்கேயும் நிறைய தேவாரம் திருமுறைகள் உண்டு. அதே போல அம்பாள் பரமாக எடுத்துட்டோம் அப்படின்னா அபிராமி அந்தாதி பரியந்தம் நிறைய இருக்கு. ஆனால் கூட முருகப்பெருமானுக்கு தான் இந்த தமிழ் கடவுள் அப்படிங்கிற பேரை வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட முருகப்பெருமானை தமிழில் நாம் வழிபடுவதுதானே சால சிறந்தது. இன்றைய தினம் முருகப்பெருமானிடத்துலதான் நம்மளுடைய பிரார்த்தனையானது இருக்க போகுது. முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவருடைய பக்தர்கள்ல அருணகிரிநாதர் அவர்களை யாராலையும் மறக்க முடியாது. ஏன்னா அத்தனை அந்த முருகனை அனுபவிச்சு 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 அவ்வளவு அழகான பல பதிகங்களை எழுதியிருக்கார். அப்படி அவர் எழுதிய சில பதிகங்களை இன்றைய தினம் நம்ம ஸ்மரிக்க இருக்கின்றோம். அதாவது இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு கந்தர் அலங்காரம் ஒண்ணு பார்க்க போறோம், கந்தர் அனுபூதி ஒண்ணு பார்க்க போறோம், அதே போல ஒரு திருப்புகள் பார்க்க போறோம். அதோட கூட நக்கீரர் எழுதிய திருமுருகாற்று படையிலிருந்தும் ஒரு பதிகம் பார்க்க இருக்கின்றோம். ஆக கூடி இன்று நான்கு பதிகங்களை நாம் ஸ்மரிக்க இருக்கின்றோம். இந்த பதிகங்களானது நமக்கு பலவிதமான க்ஷேமங்களை தரும் அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நம்ம நேத்தியே பார்த்தோம் எதற்காக இந்த கூட்டு பிரார்த்தனையானது போயின்னு இருக்கு அப்படின்னு பார்த்தா, இன்று நிலவக்கூடிய இந்த கொரோனா COVID-19 ஆனது வந்து அதுல இருந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும், அதுல இருந்து ஒரு விடிமோக்ஷம் நம்ம எல்லாருக்கும் வரணும், அதுல இருந்து ஒரு ஒரு விடிவு நமக்கு எல்லாம் கிடைக்கணும். இந்த மாதிரி லாக்டவுன் லாக்டவுன் நம்ம இருந்துட்டு ரொம்ப நம்ம எல்லாருமே சிரமப்பட்டு இருக்கோம். நம்மனா ஒரு ஜெனரலா எக்கானமியை பார்க்கும் பொழுது அத்தனை பேரும் கஷ்டப்பட்டு இருக்கா. அப்படி இருக்கும் பொழுது
நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணினோம்னா நிச்சயமாக அந்த இறைவன் செவி சாய்ப்பார்ங்கிறதுல சந்தேகமே கிடையாது. மனமுருகி பிரார்த்திப்போம். அதே சமயத்துல இன்றைய தினம் எல்லாருக்குமே தெரியும், இன்றைய தினம் சூரிய கிரகணம் ஆனது இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போறது. இந்த சூரிய கிரகணத்தின் அதாவது பொதுவாகவே இந்த கிரகண காலத்துல நம்ம ஒரு தரம் ஸ்லோகம் சொன்னா அது பல்லாயிரம் தரம் சொல்றதுக்கான பலனை நமக்கு கொடுக்குமா, அந்த விசேஷம் இந்த கிரகண காலத்துக்கு உண்டு. அதனால எல்லாரும் இன்று இந்த 10 நிமிஷம் இந்த பிரார்த்தனை முடிஞ்சா கூட கிரகண காலத்துல இறைவனை உருகி பிரார்த்திப்போம். இன்று இருக்கக்கூடிய இந்த கிரகணமான இந்த நாளிலிருந்து நம்ம எல்லாருக்கும் அதாவது சூரிய கிரகணம் முடிஞ்ச கையோட நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு பிரகாசம் ஏற்படணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணலாம். அந்த விதத்துல முருகப்பெருமானுடைய ஒரு வழிபாடை நாம் தொடங்குவோம். அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம். அடுத்து மன்னிக்கணும், இது நக்கீரர் எழுதிய திருமுருகாற்றுப்படையை சேர்ந்தது. அடுத்து பார்க்க போறது அருணகிரிநாதர் அவர்கள் அற்புதமாக உருகி உருகி எழுதிய கந்தர் அலங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோ
தீர்த்தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்த தோன்றிடினே எனக்கு முன்னே வந்த தோன்றிடினே அடுத்து அனுபவிக்க இருக்கின்றது அருணகிரிநாதர் அவர்கள் இயற்றிய கந்தர் அனுபூதி அதற்கு பின்னாடி அற்புதமான ஒரு திருப்புகழ் இது ரெண்டையும் அனுபவிக்கலாம் என் தாயும் எமக்கருள் தந்தையும் நீர் சிந்தா குலமானவை தீர்த்தி எனையாள் குமரா 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 இருமலு ரோக முயலகன் வாதம் எரி குணநாசி விடமே நீர் இருவு வழிய முயலகன் வாதம் எரி குணநாசி விடமே நீர் இழிவு விடாத தலைவலி சோகை எழுகள மாலை இவையோடே பெருவயிரிலை எரி குலை சூலை பெருவலி வேறு முள நோய்கள் பெருவயிரிலை எரி குலை சூலை பெரு பிறவிகள் தோறும் என்னை நலியாதபடியுணத்தாழ்கள் அருள்வாயே பிறவிகள் தோறும் என்னை நலியாதபடியுணதாழ்கள் அருள்வாயே வரும் ஒரு கோடி அசுரர் பதாதி மடியனேகை இசை பாடி வரும் ஒரு கோடி அசுரர் பதாதி மடிய அநேக இசை பாடி வரும் ஒரு கால வைரவராட வடி சுடர் வேலை விடுவோனே தர நிழல் மீதில் உரை முகிலூர்த்தி தரு திருமாதில் மணவாழா தர நிழல் மீதில் உரை முகிலூர்த்தி தரு திருமாதின் மணவாழா சலமிடை பூவின் நடுவினில் வீறு தனிபலை மேவு பெருமாளே இருமலு ரோக முயலகன் வாதம் எரி குணநாசி விடமே நீர் இழிவு விடாத தலைவலி சோகை எழுகள மாலை இவையோடே பெருவயிரீழை எரி குலை சூலை பெருவலி வேறு முள நோய்கள் பிறவிகள் தோறும் என்னை நலியாத படியுணத்தாள்கள் அருள்வாயே வரும் ஒரு கூடி அசுரர் பதாதி மடிய அநேக இசை பாடி வரும் ஒரு கால வைரவராட வடி சுட வேலை விடுவோனே தருநிழல் மீதில் உரை முகிலூர்த்தி தரு திருமாதி மணவாழா சலமிடை பூவின் நடுவினில் வீறு தனிமலை மேவு பெருமாளே தனிமலை மேவு பெருமாளே தனிமலை மேவு பெருமாளே தனிமலை மேவு பெருமாளே சலமிடை பூவின் நடு
அலியாதபடி உணர்த்தாள்கள் அருள்வாயே அருள்வாயே முருகன் வெற்றிவேல் முருகனுக்கு அருகரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா இந்த திருப்புகளானது நித்தியபடி பாராயணத்துக்கு அவ்வளவு நல்லது ஏன்னா எந்த நோயும் எந்த பிழையும் நம்மள அண்டக்கூடாது அப்படின்னு ரொம்ப அழகா எடுத்துரைக்க கூடிய ஒரு திருப்புகள் முடிந்த அளவு ஒரு நாளைக்கு ஒரு தரமாவது இந்த திருப்புகளை நாம் ஸ்மரித்தோமே ஆனால் முருகனிடத்தில் மனமுருகி பிரார்த்தித்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்று இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் அனைவரும் சௌக்கியமாக இருக்க வேண்டும் என்று அவரிடத்தில் நாம் பிரார்த்தித்தோமே ஆனால் எல்லா விதமான நலன்களும் நம்மை வந்து சேரும் அத்தனை கஷ்டங்களையும் அவர் அழிச்சுடுவார் என்று பரிபூரணமாக நம்புவோம் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை கந்தனுண்டு கவலையில்லை மனமே அந்த கந்தனை ஸ்மரிப்போமாக அவன் நம் குறைகள் அனைத்தையும் களைவானாக மீண்டும் நாளைய தினம் இதே மாதிரி 10 மணிக்கு உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நாளைய தினம் பார்க்கலாம் நன்றி நிறைய பேர் சேர்ந்திருக்கேள் உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நமஸ்காரங்கள் அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன் தேங்க்யூ சோ மச் ஃபார் ஆல் யுவர் என்கரேஜ்மெண்ட் நமஸ்காரம்